அவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு பார்த்தா அதில் தாங்கள் எங்களுடைய வலிமை இது இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பிஜேபிக்கு தான் காட்டுறதுக்கான முயற்சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அவருடைய பார்வை. திருச்சி மாநாடு ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தில் ஜெயலலிதா அம்மையாரால் பலமுறை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர், நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்தவர். எனவே அவருக்கென்று ஒரு மெத்தனத்தன்மை அதிமுக தொண்டர் இடத்துல இருக்கிறது. எங்காவது ஒரு சில இடங்களில் இருக்கலாம், இல்லாமல் இல்லை இல்லை என்று சொல்ல முடியாது, அறவே மறுத்துவிட முடியாது. நம்பிக்கை இல்லாமல் அமைச்சராக வைத்திருப்பார் எடப்பாடி பழனிசாமியை? எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதா அம்மையார் நியமிக்கவில்லை. அமைச்சரா? அமைச்சர் என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர் என்ற முறையில் அமைச்சரவையிலே வரலாம். ஆனால் முதலமைச்சர் பொறுப்பு தான் அமர்ந்திருந்த ஒரு இடத்துல கொடுப்பது என்பது முதலிடமானது. அந்த முதலிடத்தை நம்பிக்கை எடப்பாடி மீது வைத்தாலும் அதிக நம்பிக்கை ஓபிஎஸ் மீது வைத்தார் என்று நம்ம எடுத்துக்கலாமே. அப்படிப்பட்ட ஓபிஎஸ் இன்றைக்கு பல விதங்களிலே சமரசமாக போயிருக்கின்றார்கள். அமைப்பாளராக இருந்தும் கூட சட்டமன்றத்தில் துணைத்தலைவராகத்தான் இருக்க முடியும் என்று சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டார். முதல்வராக இருந்தவர், இவரை காட்டிலும் அதிக நாட்கள் அதிக முறை முதல்வராக இருந்தவர், நான் தான் முதல்வராக இருந்தேன் என்று சொல்லி பார்த்தோம். சரி, கட்சியினுடைய ஒற்றுமைக்காக அதையும் விட்டு கொடுத்தவர். இப்படி ஒவ்வொன்றாக விட்டு கொடுத்து வந்த ஓபிஎஸ் என்ற ஒரு பெயரும் அவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சில இடங்களிலே இருக்கக்கூடும். அதையெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறார், இருக்கும் என்று நினைக்கிறார். ஒரு கட்சி பிளவுபட்டு விட்டது பல்வேறாக பல. அதில் பாரதிய ஜனதா அந்த கட்சியை ஒன்று சேர வேண்டும் என்று நினைக்கிறதா, அல்லது அந்த போட்டியில் இறுதியில் யார் வெல்கிறார்கள் அவர்கள் பால் நாம் நிற்போம் என்று நிற்கிறதா உங்கள் கருத்து? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாம் பார்த்தவரை அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த ஆட்சி கவிழ்ந்துவிடக்கூடாது, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிந்துவிடக்கூடாது என்பதிலே அவர்கள் முனைப்போடு இருந்தார்கள். அவர்கள் தான் சேர்த்து வைத்தார்கள் என்று உலகறியும். ஆட்சியிலேயே இல்லாத ஒரு கட்சியை கூட நினைத்து கவலைப்படக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா என்கிறீர்கள். ஆட்சியிலே இருந்தபோது என்று சொன்னேன், ஆட்சியிலே இருந்தபோது இந்த ஆட்சி இருந்தபோது ஆட்சியும் பிரிந்துவிடக்கூடாது, கலைந்துவிடக்கூடாது, பிளந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் இது 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும். ஜெயலலிதா அம்மையாரால் வெற்றி பெற்று வந்த ஆட்சி, அது மட்டுமல்ல இது கலைந்து விட்டு போனால் வரக்கூடியது எங்களுடைய முதல் எதிரி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்ன ஒரு நோக்கத்தோடும் அப்படி செய்திருக்கலாம். அது நினைத்தால் இவர்களை ஒன்று சேர்த்திருக்க முடியும் என்று தினகரனே பலமுறை சொல்லியிருக்கிறார். இவ்வளவு தாமதமா? அல்ல, ஆட்சியில் இருக்கும்பொழுது அது கவிழக்கூடாது என்று காப்பாற்றினார்கள் என்பது வரை அது சரியானது. தமிழகத்தில் மட்டும்? தமிழகத்தில், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆனால் ஆட்சியில் இருந்து இறங்கிய பிறகு எடப்பாடி அவர்கள் தான் ஆட்சியிலே முதலமைச்சராக இருக்கும்பொழுது எப்படி பாரதிய ஜனதா கட்சியை நடத்தினாரோ அப்படித்தான் அவர் பாராளுமன்ற தேர்தலும் நடத்தினார். இது சில உள்ளாட்சி தேர்தலும் நமக்கு வெளிப்பட்டது. இப்பொழுது ஈரோட்டு தேர்தலில் இவ்வளவு பாடுபட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு சின்னத்தை உருவாக்குவதற்காக எல்லோரிடமும் மன்றாடி கேட்டுக்கொண்டு வாங்கி கொடுத்த பின்னாலும் கூட தோல்விக்கு பாஜக காரணம் என்ற பழியை சுமக்க வேண்டி இருக்கின்ற காரணத்தினாலே மனமாற்றம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. இந்த எடப்பாடி அவர்களை முழுமையாக நம்பி நாம் செயல்படும். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் தான் சுமக்க வேண்டிய நிலை வரும். நீங்கள் முதல் ஏற்றுக்கொண்டீர்களா என்று அவர்களை பார்த்து நாம் கேட்கிறோம், பாரதிய ஜனதாவினரை. அல்ல, அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்களே, பாரதிய ஜனதாவினால் தான் தோற்றம், சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு விழவில்லை என்று சொல்கிறார்களா? அது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. ஒரு முறை சொன்னால் பரவாயில்ல, சொல்லி மீண்டும் கூட்டணி சேர்க்கிறார். உங்களுடைய முதன்மையான பாரதிய ஜனதாவின் எதிரியான திமுகவும் இவருக்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கு பின்னணியில் இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை கலை சொன்னாரே, ஏற்புடையதா? அல்ல, ஓபிஎஸ்க்கு திமுக உதவி செய்கிறதா இபிஎஸ்க்கு உதவி செய்கிறதா என்று சட்டமன்ற நடவடிக்கையை பார்த்தால் தெரியும். இருவருமே பங்காளிகள் என்று சொன்னது எந்த கட்சி? இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லியிருக்கிறது. மூன்றாம் நபர் உள்ளே வரக்கூடாது என்று சொன்னது யார்? இபிஎஸ் ஆதரவாளர் தானே. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போராட வேண்டும் என்று சொன்னாலும் கூட இபிஎஸ் ஒரு போராட்டை நடத்த வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அனுமதி பெற்று தான் போராடுகிறாரோ என்று நாம் ஐயப்படக்கூடிய அளவிலே தான் அவர் எதிர்கட்சியினுடைய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 4 உறுப்பினர் கொண்ட அண்ணாமலை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி நடத்துகின்ற நம்முடைய பொதுவெளி போராட்டங்கள் கூட 65 உறுப்பினர்கள் கொண்ட எடப்பாடி அவர்கள் ஏன் செய்யவில்லை? திமுக எத்தகைய நெருக்கடியாக அதிமுக கொடுத்தது, அதை மீண்டும் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்பில்லையா? சிறப்பான ஆட்சி நடக்கிறதா? இன்றைக்கு கூட செங்கோட்டையனும் இன்னும் சில உறுப்பினர்களும் கூட, நம்முடைய சபாநாயகராக இருந்தவர்கள் தனபால் அவர்கள் கூட திமுக ஆட்சி சிறப்பாக இருக்கிறது என்று பேசுகிறார்கள், சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள்.
ஆமாங்க, செய்தி வந்திருக்கிறது. பேசவே இல்லைங்க, எந்த செய்தி எங்கேயும் வரல. நீங்க எங்க பாத்தீங்க? நான் சொல்றது செய்தி இன்றைக்கு சொல்லுங்க. நீங்க எங்க தனியா குறிக்கிட்டீங்க, என்ன சொல்லுவீங்க சார்? இல்ல, அதாவது வந்து இந்த திமுக ஆதரவு தருகிறதா இல்லையாங்கிற க்வெஸ்சன் ஓபிஎஸ்க்கு. நான் ஒன்னு சொல்றேன், சட்டமன்ற விதிகளுக்கு புறம்பாக அவருக்கு வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை தொடர்ந்து கொடுக்கறதும், இபிஎஸ் சீட்டு பக்கத்து சீட்டை மாற்றாமல் அங்கேயே வைக்கிறதும், இதெல்லாம் வந்து திமுகவினுடைய ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாடு தான். இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. புகழேந்தி ஐயா சொல்லும்போது நம்ம இங்கே நீங்க 62 MLA கையெழுத்து கலந்து கொண்டிருக்கிற புகழேந்தி அவர்களே சொன்னார்கள், தற்போது இருக்கும் சபாநாயகர் புத்திசாலியானவர், இபிஎஸ்ஸின் திட்டம் என்னவென்று நன்றாக தெரியும், சட்டமன்றத்தில் மிகச்சிறப்பாக எடப்பாடியை கையாண்டு வருகிறார். அப்புறம் தெரியுதுல்ல, அவரே சொல்லிட்டாரு, ஓபிஎஸ் அணியை சார்ந்தவரே சொல்லிட்டார், புகழேந்தி சாரே கிளீனாக சொல்லிட்டாரு, சபாநாயகர் இங்கே வேண்டியவர்னு, இபிஎஸ்க்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரே. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு ப்ரூஃபு? திரு புகழேந்தி, அதாவது இதுவரை 4,800 கோடி ஊழலை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அது விசாரிக்க வேண்டாம், நாங்கள் வல்லவர்கள் வலிமை படைத்தவர்கள் சொல்லி டிவிஎஸ்சிக்கு கொண்டு வந்தவர்கள் இன்று வரை நிதானம் காட்டுவது ஏன்? இதுவரை கோடநாடிலிருந்து அத்தனை வழக்குகளையும் அப்பன் குதிருக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளிநடப்பு செய்கிறார் என்று சொல்லுவதும், முதலமைச்சர் பேசுவதும், பயந்து ஒளிந்து ஓடுவதும் பழனிசாமி, இத்தனையும் நடந்த பின்னால் 1.5 வருட காலங்களாக 2 வருடம் முடிய போகின்ற இந்த தருணத்திலே சொல்கிறேன், இதுவரை கைது செய்யாமல் உலா வருவதற்கு யார் காரணம்? ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் கைது செய்யவில்லை? ஒரு சின்ன கெலாட்டா நடந்ததுக்கு எங்கள் மீது திருட்டு வழக்கு போடப்பட்டிருக்கிறது, எங்கள் மீது பல வழக்குகளை போட்டிருக்கிறார்கள், யாரிடமும் போய் கெஞ்சவில்லை.